ஹூ வில் கிரை வென் யூ டை, அதாவது நீங்கள் இறந்த பின் யார் அழப்போகிறார்கள் என்ற தலைப்பில் எழுதப்பட்ட இந்த புத்தகத்தில் இருக்கிற அற்புத கருத்துக்களை பத்தி தான் இந்த செய்தி தொகுப்பு. தனக்கு வேண்டியதை கேட்கிறவங்க சில நிமிடங்கள் முட்டாளா தெரிவாங்க, தனக்கு வேண்டியதை கேட்காதவங்க வாழ்நாள் முழுவதுமே முட்டாளா இருக்க நேரிடும். உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு நபரும் உங்களுக்கு ஏதோ ஒன்ன சொல்லித்தராங்க. அதனால நீங்க சந்திக்கிற எல்லார்கிட்டையும் கருணையோட இருங்க. உங்களுக்கு எந்த விஷயத்துல திறமை இருக்கோ அதுல கவனத்தையும் நேரத்தையும் அதிகம் செலுத்துங்க. மற்ற விஷயங்களுக்காக அதிக நேரத்தை செலவழிக்காதீங்க. அடிக்கடி கவலைப்படக்கூடாது. தேவைப்பட்டா கவலைப்படுறதுக்காகவே ஒவ்வொரு நாளும் மாலை நேரம் 30 நிமிடம் ஒதுக்கிக்கலாம். அந்த நேரத்துல அனைத்து கவலைகள் குறித்தும் நாம சிந்திச்சுக்கலாம். அதே போல அதிகாலையில எழும் பழக்கத்தை உருவாக்கிக்கணும். ஏன்னா வாழ்க்கையில வென்ற பலரும் அதிகாலையில எழுந்திருக்கும் பழக்கம் கொண்டவங்க தான். தினமும் நிறைய சிரிக்க பழகிக்கோங்க. அது நல்ல ஆரோக்கியத்தையும் நண்பர்களையும் உங்களுக்கு பெற்றுத்தரும். இது தவிர நிறைய நல்ல புத்தகங்கள் படிக்கிறது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். அதே போல உங்களோட பிரச்சனைகளை ஒரு தாளில் பட்டியலிடுங்க. அப்படி பட்டியலிடும் போதே உங்களோட மனபாரம் கணிசமா குறையும். அதற்கான தீர்வு இதன் மூலமா கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. உங்களோட குழந்தைகளை உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசா நினைக்கணும். அவங்களுக்கு நீங்க தரக்கூடிய சிறந்த பரிசு என்னன்னா அவங்களோட நீங்க செலவிடுற நேரம்தான். அதே போல தினமும் நல்ல இசையை கேட்கறது ரொம்பவே நல்லது. துள்ளலான நம்பிக்கை தரும் இசை புன்னகையையும் உற்சாகத்தையும் தரும். பொதுவா எந்த ஒரு விஷயத்திலையும் தனித்துவமா இருங்க. பிறர் செய்யறதையே வித்தியாசமா நேர்த்தியா செய்யுங்க. அதே போல உங்கள் கைபேசி உங்களோட வசதிக்காகத்தானே தவிர அதை அடிக்கும் ஒவ்வொரு முறையும் நீங்க எடுத்து பேசணுன்ற அவசியம் இல்ல. உங்களோட குடும்பத்தின் முக்கிய நிகழ்வுகளை அவசியம் புகைப்படம் எடுத்துக்கோங்க. பிற்காலத்துல அந்த இனிய நாட்களுக்கு நீங்க சென்று வர அவை உதவும். அலுவலகம் முடிந்து கிளம்பும் போது சில நிமிடங்கள் வீட்டிற்கு சென்றதும் மனைவி குழந்தைகளுக்கு என்ன செய்யணுன்றதை யோசியுங்க. நீங்க எவ்வளவு வெற்றி அடைந்தாலும் எளிமையான மனிதரா இருக்கணும். ஏன்னா வெற்றிகரமான பல மனிதர்கள் எளிமையானவங்க தான். ஆணவம் உங்களோட ஆயுளை அறவே குறைக்கும். இதுதான் ராபின் சர்மா அவரோட புத்தகத்துல கூறிய அற்புத கருத்துக்கள். ஒவ்வொரு புது வருடத்திற்கோ அல்லது உங்களோட பிறந்த நாளுக்கோ ஒரு தீர்மானம் எடுப்பீங்க. மேற்கூறிய கருத்துக்களை நீங்க தீர்மானமா எடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில வெற்றி நிச்சயம்ன்றதுல சந்தேகமே இல்லை. மேலும் தகவல் அறிய தினகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.